வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மைக்குள்ளே என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே மேலே இருக்க கேப்பை கழட்டிக்கிறோம். உள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்மளோட வாய்ஸு ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. முதல்ல அதை பிச்சை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மைக்கோட மெயின் டிவைஸ். இதுதான் நம்மளோட வாய்ஸை அப்சர்வ் பண்ணுது. இதை வெளியில் எடுக்கலாம். இதை மொத்தமாக பிரித்தாச்சு. மைக்குக்கு உள் பக்கத்தில் அந்த மைக்கோட ஆன் ஆஃப் சுவிட்சு மட்டும்தான் இருக்குது. இந்த மெயின் டிவைஸில் கீழே இருக்கிற அந்த ரப்பரை நம்ம எடுத்துடலாம். அந்த ரப்பரை எடுத்தாச்சு. இனி இந்த மெயின் டிவைஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மைக்கிலையும் ஸ்பீக்கரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இருக்கும். ஆனால் ஸ்பீக்கருக்கு நேரே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். உள்ளே இருக்கிறத கழத்தியாச்சு. இதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு காந்தமும் அதை சுற்றி ஒரு மெட்டலும் இருக்குது. ஒரு மைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பேசும்போது நம்மளோட வாய்ஸோட ஃப்ரீக்குவன்சி என்னோடய கையில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர் அதில் பட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் அசையும் போது அதோட ஜாயிண்டாக இருக்கிற அந்த காப்பர் வைண்டிங்கும் அசையும். இந்த காப்பர் வைண்டிங் நான் காட்டின அந்த காந்தத்துக்கு இடையில் இருக்கும். இதனால் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கரண்ட்டு அவுட்புட்டாக போகும்போது நம்ம ஸ்பீக்கரில் நம்மளோட வாய்ஸை கேட்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மைக்கில் இருக்கிற மொத்த பார்ட்ஸும் இவ்வளோ தான். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.